தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. இங்கே இதுக்கு முந்தின வசனங்களே பார்க்கிறதான வேலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விசேஷமாக கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறதான வேலையில் நான் ஏற்கனவே சொன்னேன், அத்தேனி பட்டணத்தில் தன்னுடைய மிக சிறந்த பிரசங்கம் சகல ஞானத்தோடும் உலக அறிவோடும் கூட விசேஷமாக கிரேக்க பாடல்கள் அடங்கியதான நிலைமையில் அவர் அவங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக அப்பாலஜெட்டிக்காக அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர் பேசின போதும் கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகினாலே அவர் தன்னுடைய ஊழிய அணுகுமுறையை தன்னுடைய பிரசங்கத்தை மாற்றுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது பயத்தோடு வருகிறார், நடுக்கத்தோடு வருகிறார், தாழ்மையோடு வருகிறார். அங்கே தன்னுடைய சுய ஞானம் எதுவும் வெளிப்பட்டு அதனாலே தேவனுடைய கிரியை தடைபடாதபடிக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த குறிந்து பட்டணத்தில் இருக்கிறதான அந்தகாரமான இருள், அந்தகார இருள் அந்த பிராந்தியம் முழுவதையும் பிடித்திருந்தது. ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஜனங்களுக்குள்ளே இருந்த குருட்டாட்டம் இது மாறும்படியாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்களோடு சேர்ந்து ஒரு ஜப பங்காளர்களை ஏற்படுத்தி கொண்டு ஜபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் அங்கே விரும்புகிறதான காரியம் என்னவென்றால் மனிதனுடைய ஞானமோ அல்லது அவங்கள அப்படியே கன்வின்சிங்காக அவரில் மெனிப்புலேட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது அவங்கள நயவஞ்சகத்தினாலே அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நயவசனமுள்ளதாயிராமல் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா, அப்படி எப்படியாவது இவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான நிலையிலே அவருடைய செய்தி இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய அந்த வல்லமை அங்கே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் மிக கவனமுடையவர்களாக இருக்கிறார். அதனாலே அவர் குறைந்த சபையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒன்று முதலாவது அங்கிருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாவ உணர்வடைந்து அவர்கள் திரளாயவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், முதல் காரியம். இரண்டாவதாக அங்கே அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அங்கே செய்து அங்கே தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இப்போ அவர் தன்னுடைய ஊழியத்தை கொரிந்தில் ஆரம்பிக்கும் போது எல்லா விதமான அற்புத அடையாளங்களோடு அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அவர் பிரசங்கம் பண்ணினதை தேவன் அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய பேச்சு திறமை, தன்னுடைய சாதுரியமான பிரசங்கத்தினாலே ஜனங்கள் அட்ராக்ட் பட்டு தன்னை நோக்கி ஜனங்கள் வரக்கூடாது, தன்னுடைய திறமையோ தன்னுடைய அறிவையோ தன்னுடைய பிரசங்க சாதுரியத்தையோ ஜனங்கள் பாராட்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கணத்தை தனக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் மிக கவனமுடையவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் முழுவதும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். என் பேச்சும் என் பிரசங்கமும் அஞ்சா வசனம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அங்கே தேவன் மகிமைப்பட வேண்டும், ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும். அங்கே மனித ஞானம் அல்ல, மெசஞ்சர் அல்ல, மெசேஜ் முக்கியம், செய்தி செய்தியாளர் அல்ல. இன்றைக்கு நிறைய நேரங்களில் செய்தியை கொடுக்குற நபர்களிடத்தில் அட்ராக்ட் ஆகிறத பார்க்குறோம். அதுவல்ல, தத்துவங்கள் அல்ல, நாம் சொல்லுகிற சிறந்த கருத்துக்கள் அல்ல, செய்தி, வல்லமையான செய்தி, வாழ்க்கையை மாற்றுகிறதான செய்தி, அவர்களுக்குள்ள பாவ உணர்வை ஏற்படுத்துகிறதான அந்த செய்தி, அதை ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதிலே பவுல் கவனமாக இருந்தார். தான் செய்தியை சொல்லும்போது அதில் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வல்லமை மனித வாழ்க்கை அது மாற்ற வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த எஃபெக்டினஸ் ஆஃப் காஸ்பல் அல்லது இந்த சுவிசேஷம் சொல்லுவதனுடைய அதனுடைய வல்லமை எதில் இருக்கிறது என்றால் அதனுடைய வல்லமை எதில் இருக்கிறது என்றால் அது நம்ம அவங்களோட நல்லா ஆர்கியூ பண்ணி அவங்கள வாதத்தில் வெல்வதல்ல, அவர்களை ஸ்தோத்திர பாவ உணர்வு அடைய செய்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும். முக்கியமாக மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்புகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அது யூதர்கள் அன்றைக்கு வல்லமை அற்புதங்களை எதிர்பார்த்தார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் பவுலை பிரசங்கமானது ஞானத்தையும் வல்லமையும் மாத்திரமல்ல, இந்த மிலிட்ரி பவர் அல்ல, அந்த ரட்சிப்பானது மனம் திரும்புதல், அவர்களை பாவ உணர்வடை செய்து ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சேசமாக இந்த 6-9 வரைக்கும் உள்ள காரியங்களை பார்க்கிறதான வேளையில் ரட்சிப்பின் சுவிசேஷமானது த காஸ்பல் இஸ் பார்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் எட்டர்னல் பிளான். ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை, மனிதனுக்கு இந்த பாவ மன்னிப்பை ஏற்படுத்த வேண்டும், இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷமானது அது தேவனுடைய திட்டமாக, அதை தான் நாம் பார்க்குறோம். பார்க்கிறதான வேளையில் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே 7 உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினோம். இப்போ இந்த சுவிசேஷமானது அது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஸ்தோது, யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 4000 ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை, இயேசுவின் மூலமாக இந்த சுவிசேஷம், பாவ மன்னிப்பு, அந்த காரியத்தை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் 4000 பிளான் பண்ணார்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இது மகத்துவமானது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த சுவிசேஷமானது தேவனுடைய ஞானம். இது கூட்டமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் கிறிஸ்துவனை வர வேண்டும் என்பது தான் இந்த ஞானம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை முதிர்ச்சி அடையாத இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒரு ஆரம்ப நிலை என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக நாம் பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், அது முதிர்ந்த விசுவாசிகளுக்கு அல்லது வளர்ந்த விசுவாசிகளுக்கு தேவன் நெக்ஸ்ட் லெவலில் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே 6 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். ஒன்று, இந்த சுவிசேஷமாகிய இந்த காஸ்பல் மெசேஜ் அது என்ன அப்படின்னா, மனித ஞானத்தில் வருகிறதல்ல, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதான இந்த சுவிசேஷம் என்று சொல்லிப்பார். நாமும் இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை இந்த நாட்களில் வெளிப்படும். நம்முடைய தேசங்களில், நம்முடைய பட்டணங்களில் ஆண்டவரை வல்லமை வெளிப்படுவதில் நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சுவிசேஷம் அற்புத அடையாளங்களால் அது உறுதிப்படுத்த வேண்டும், பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் இங்கே தேறினவர்கள், தேராதவர்கள், அப்போ இம்மச்சூர் ஸ்தோத்திரம், வளராத விசுவாசிகள் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. இந்த வளர்ந்த விசுவாசிகள் தான் அல்லது தேறினவர்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஞானத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 3 நாம் இதை பார்க்க முடியும். இங்கே நாம் கவனிக்கிறதான விஷயம் என்னவென்றால், அவர்களுக்குள்ள இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, வந்து திரும்பவும் அவங்களுடைய அங்கே 4 ப்ரீச்சர்ஸ், 4 தேவ மனிதர்கள், 4 குரூப்பாக அவர்கள் மாறுகிறத பார்க்குறோம். அப்பல்லோவுடைய பிரசங்கத்தில் அட்ராக்ட் பண்ணப்பட்டவங்க, பவுலுடைய பிரசங்கத்தில் அட்ராக்ட் பண்ணப்பட்டவங்க, சில பேதுருவை, சில கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், இப்படியாக அவர்கள் இந்த அவர்களுடைய செய்தினாலே அட்ராக்ட் பண்ணப்பட்டு, த மெசேஜ், த கண்டென்ட் ஆஃப் த மெசேஜ் அதை விட்டுட்டு அவர்கள் மனிதர்களை புகழ்ந்து மனிதர்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளை அந்த சபையிலிருந்து திருத்தி கொள்வதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கிறதை பார்க்கணும். 7-9 இந்த வசனங்களை பார்க்கிறதான வேளையில் முதலாவதாக இந்த ஞானம் தேறினவர்களுக்குரியதான ஞானம்,
அல்லது ஆவிக்குரிய ஞானம். ஆவிக்குரிய ஞானம், இந்த ஞானம், திஸ் விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் காட் நாட் மேன். இது தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஞானம் என்று சொல்லி பார்க்க, தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஞானம். தேறினவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த தேவனுடைய நித்திய திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, பிஃபோர் த க்ரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாலே அந்த தேவ ஞானமானது அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஞானத்திலே காட்ஸ் எட்டர்னல் பிளான், ஆண்டவருடைய நித்திய திட்டம், அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு தெய்வ திட்டம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இது தேவனிடத்திலிருந்து உண்டான திட்டம். அடுத்ததாக திஸ் விஸ்டம் ஹஸ் பீன் ஹிடன், இதுவரைக்கும் இந்த ஞானமானது மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் ஓரளவு அவர்கள் விளங்கி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் முற்றிலுமாக இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மேசியாவை குறித்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் எல்லாருமே இந்த எப்படி ஆண்டவர் கிரியேட் செய்ய போகிறார், எப்படி அவர் சரித்திரத்திலே இந்த சுவிசேஷத்தை அல்லது ரட்சிப்பின் திட்டத்தை அவர் செய்ய போகிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளுக்கும் அது விளங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது அதை எங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் அவர் என்ன செய்தார், அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலங்களில். அல்லது இயேசுவுடைய ரட்சிப்பின் திட்டம், அவர் சிலுவையில் அறைப்பட்டு மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுப்பி பரமேறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டதான வேளையில் இந்த ரகசியம், அதை குறித்து ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது விளங்காத காரியம் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த சத்தியமானது அது பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டதான ரகசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக, திஸ் விஸ்டம் இன்வால்வ்ஸ் காட்ஸ் ஆர்டினேஷன். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது, காட்ஸ் ஆர்டைன், காட் ஆர்டைன். இந்த ஞானமானது தேவனால் ஆர்டைன் பண்ணப்பட்டது, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் அவரே செய்து அதை வெற்றியடைய செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிளானை வந்து ஆண்டவர் உலகத்திற்கு அவர் அதை மறைத்து வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் திருச்சபைக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவனுடைய கிரேட் பிளான் ஆஃப் ரிடெம்ஷன், இது தேவனுடைய மனதில் ஏற்பட்டதான ஒரு காரியம், என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து அதன் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும். அது மனுஷங்க பார்வையில் வந்து அது ஒரு புரியாத விளங்காத ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர் அதை சீக்ரெட்டாக, அதை ரகசியமாக வைத்து வெளிப்படுத்தினார் என்று ஒருவேளை யோசித்து பாருங்க. அந்த உலகத்தில் இருந்த அன்னைக்கு இருந்ததான மக்களுக்கெல்லாம் அது வெளிப்பட்டிருந்தால் அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியிருக்க, பிலாத்துக்கும் ஏரோதுக்கும் இவங்கெல்லாம் அவர் உலக ரட்சகர் அப்படின்னு அவங்க அறிந்திருந்தாங்கன்னா இயேசுவை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமாகிய இந்த ரகசியம் அல்லது ஞானம், அது நாம் வாசிக்கிறதான வேளையில் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதும் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷத்தில், நம்முடைய பிரசங்கத்தில் நாம்
சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும். இதிலே நாம் மிகவும் கவனமுடையவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்குரிய மகிமை ஒருபோதும் நாம் எடுத்து விடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். மிக ஆழமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதான வேறு வேத பகுதி என்று சொல்லி பார்க்கிறோம். கத்தரித்த நாட்களிலே இவைகளை நமக்கு விளங்கி கொள்வதற்கு அவருடைய தெய்வீக ஞானத்தை நமக்கு தருவாராக. இந்த 7வது வசனத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், நாம் அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளவே மகிமையை பெற்றுக்கொள்வேன். இழந்து போன மனுஷன் தேவ மகிமை அற்றவனாகினான், தேவ மகிமை இழந்து போனான். இங்கே அதை தான் இயேசு பிதாவிடத்தில் அந்த ஜபத்தில் ஜோம் பண்ணும்போது சொல்கிறாரு. அந்த பிரதான ஆசாரியுடைய ஜபம் என்று சொல்லி அந்த ஜபத்தை சொல்வாங்க. நீர் எனக்கு தந்த மகிமை, நீர் எனக்கு தந்த மகிமை, நான் உம்மோடு இருக்கும்போது எந்த மகிமையில் இருந்தனோ நான் பெற்றதான அதே மகிமை, அதே மகிமையை இவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும். இயேசுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், இழந்த மகிமையை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே ஸ்தோத்திரம். இந்த புது வருஷத்தில் நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸும் இதுவாக இருப்பதாக. ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை, நாம் ஒரு நாளிலே தேவனுடைய மகிமை, வி ஆர் கோயிங் டு ஷேர் த வெரி க்ளோரி ஆஃப் காட், ஆண்டவருடைய அதே மகிமை, செக்கனா மகிமை, நாமும் உடையவர்களாக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான அனுபவம். இந்த சுவிசேஷத்தின் நோக்கம் என்னவென்றால், நாம் ஏதேனிலே நாம் அனுபவித்த அந்த தேவ மகிமை திரும்பவும் பெற வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆண்டவர் நம்மை முன்குறித்து, நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை அவருடைய நோக்கம் என்னென்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும், இயேசுவை போல மாறணும். தேவனுடைய மகிமை நம்மில் காணப்படுவேன், தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்டதான அந்த மகிமையான வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே வழி நடத்துவார். நம் எல்லாருடைய கோல், விருப்பம், ஆசை இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, இழந்த மகிமை, ஏதேனும் இழந்த மகிமை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்காக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தணும். அதில் உலக ஞானம் வந்து விடக்கூடாது. 8வது வசனத்தில் பார்க்கும்போது, அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமை கத்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏன் இதை மறைத்து வைத்திருந்தார் அப்படின்னா, யோசித்து பாருங்கள், ரோம போர்ச்சேவர்களும் அந்த ஏரோதும் பிலாத்துவும் பிரதான ஆசாரியர்களும் இவர் தான் உலக இரட்சகர் அப்படிங்கிறத அவங்க அறிந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன் இப்படிப்பட்டதான ஒரு காரியம், ஏன் அவர்களை அறியவில்லை, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, ஏன் அறியவில்லை அப்படின்னா, ஸ்தோத்திரம், அங்கே சத்துருவானவன் என்ன செய்தான் என்றால், அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்தனும். சொல்லப்போனால் பிசாசு கூட இந்த திட்டத்தை அறியலை, அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, பிசாசு என்ன நினச்சான் அப்படின்னா, இயேசுவை யூதர்களையும் பிரதான ஆசாரியனையும் அந்த ஏரோதுவையும் இப்படிப்பட்டதான பிரபுக்கள் எல்லாம் தேசாதிபதிகள் எல்லாம் நம்ம இப்படியாவது அவர்களை தூண்டி விட்டு இயேசுவை சிலுவையில் அறைய வச்சு அவருடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்லி தான் சத்துருடைய பிளான் என்று சொல்லி பார்த்தோம். நல்ல ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு அவர் பாடுபட வேண்டும், அவருடைய வழி, அவருடைய ஞானம், அவருடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிற அவருடைய ஞானமானது உலகத்திற்கு விளங்காத, இன்றைக்கு அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஏதோ இயேசுவை பார்க்கும்போது அவங்க பரிதாபமாக பார்க்குறான், சிலுவையில் அறைப்பட்டு அவர் தன்னையே காப்பாற்ற முடியாத ஒரு ஆள், எப்படி நம்மை காப்பாற்ற முடியும் என்கிறதான கண்ணோட்டத்தோடு என்று பார்க்குறான். இயேசுவை ஒரு பலகீனமான ஆளாக, ஒரு பாவப்பட்ட ஆளாக அவங்க பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால்,
அவர்களுடைய அறியாமை. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவன் என்ன செய்கிறான் என்றால் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாக ஆளுகையில் இருக்கிறவங்க அன்னைக்கு இருந்தது போல அவர்கள் அந்த உலக ஞானம் இருந்தது. அன்னைக்கு இருந்த அவர்கள் ஆளுகை செய்வதற்கு ஞானம் இருந்தது. தங்களுக்கு போட்டியாக யாரும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு அந்தகார வல்லமையின் பிடியில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளலை. இந்த தேவ ஞானத்தை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அவர்கள் இந்த ஜீவாதிபதி அவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பின்னணியில் நம்ம பார்க்கிறதான காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு பின்னால் சத்துரு இருந்து கிரியை செய்கிறத பார்க்குறோம். அவர்களை எல்லாரையும் ஒன்றாக கூட்டி அவர்களுக்குள்ள வெறுப்பு பகை உண்டாக்கி இந்த தேவனை அறிய முடியாதபடி அவருடைய மனதிலே அவர்கள் ஏதோ இயேசுவ கலகக்காரர் போல அவர்களுக்கு ஒரு தோற்றத்தை உண்டாக்கி தங்களுக்கு ஒரு பகைஞராக அவர்களை பார்த்து இயேசுவை அவர்கள் கொடூரமாக சிலுவையிலே அறைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஒருவேளை யோசித்து பாருங்க, பிசாசுக்கு ஒருவேளை இயேசு சிலுவையில் அறைஞ்சு அதனால உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகுது, நம்ம சிலுவையில் தோற்கடிக்கப்பட போகிறோம், நம்ம சிலுவையில் நம்முடைய அதிகாரங்கள் எல்லாம் நம்முடைய வல்லமைகள் எல்லாம் இயேசு உரிந்து கொள்ள போகிறாரு, நமக்கு ஒரு பெரிய தோல்வி, ஒரு மரண அடி, நம்ம இதில் முறியடிக்கப்பட போகிறோம், நம்ம அதில் தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிசாசு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துருக்க மாட்டான். அவன் ஸ்தோத்திர அந்தக்கு எல்லா மனிதர்களுடைய இருதயங்களையும் தூண்டி எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைய கொலை செய்ய ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அந்த இயேசுடைய வாழ்க்கை முடித்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அது ரகசியமாய் வைக்கப்பட்டது. அது இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிசாசுக்கு மறைச்சி உலக ஞானிகளுக்கு உலக அதிகாரிகள் எல்லா மக்களுக்கும் மறைத்து தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவங்களுக்கு விளங்காத ஒரு தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடினால கர்த்தரை துதிக்கிறேன். சுவிசேஷம்தான் சுவிசேஷத்தை, இயேசுவின் இரட்சிப்பின் செய்தி அறிந்து கொண்ட நாம் தான் இந்த உலகத்தில் தேவ ஞானத்தை பெற்ற மக்கள். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு அந்த நன்றி உணர்வோடு காணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய ஞானம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதனுடைய ஒரு முகவுரை கொடுக்குறேன். நாளைக்கு விசேஷமாக 4 பாயிண்ட், ஸ்தோத்திர, அதாவது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் ஞானம், அதனுடைய 4 விதமான பகுதிகள், பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற ஆவியினால் கிடைக்கிற ஞானத்தினுடைய 4 பகுதிகள். ஆவியானவர் தேவ ஞானத்தில் எப்படி செயல்படுகிறார், அவருடைய 4 விதமான கிரியைகளை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு விசேஷமாக இந்த 9வது வசனத்தில் இருக்கிற மிக ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய நிலையில் ஒரு இன்பத்துக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம் இது, அதிகமாக நீங்கள் தியானம் பண்ணுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணும் இல்லை காது கேட்கும், அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸ்தோத்திரம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த வசனம் முதல்ல எங்கே வருது? இதை பழையற்பாட்டிலிருந்து அவர் கோட் பண்ணுறார், பழையற்பாட்டிலிருந்து கோட் பண்ணுறாரு. இது ஏசாயாவில் வருது 64:4. இந்த வசனத்தை எடுத்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். முதலாவதாக இந்த ஏசாயா சொல்கிறதான காரியம், அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எப்போ தங்களுக்கு விடுதலை வரும், எப்போ ஆண்டவர் இந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் மாற்றுவார், அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய பாவத்துக்குரியதான அந்த தண்டனையை கொடுத்து அவங்களை சிக்ஷித்து திரும்ப கொண்டு வருவார், அதேதான் எப்படி அவர்கள் விடுதலையாக போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அந்த 70 வருஷம் அந்த டைம் முடிந்த உடனே எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க. தானியல் ஜோம் பண்ணுறது பார்க்குறோம்,
நெகேமியா ஜோம் என்று பார்க்கிறோம், இஸ்ரா ஜோம் என்று பார்க்கிறோம். அங்கே நிறைய தெய்வ மனிதர்கள் ஜோம் என்றாங்க. இப்போ இவங்களுக்கு புரியலை, எப்படி அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் ரொம்ப வலிமை உள்ள சாம்ராஜ்யமாக இருக்கு, இதிலிருந்து எப்படி விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே தேவ திட்டம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுங்கிறத பார்க்கிறோம். அங்கே கண் காணாத காது யாரும் விளங்கி கொள்ள முடியாத நிலையில் நான் உங்களை விடுதலையாக்குவேன். அதை தான் எரேமியா 29:11 வாசிக்கிறோம். இதை பாருங்க, ஸ்தோத்திரம், நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்குறார் இந்த நாட்களில். ஸ்தோத்திரம், அவர்கள் அன்றைக்கு விடுதலையாக வேண்டும், அவங்க திரும்ப கானானுக்கு போகணும், திரும்ப கட்டப்படணும், திரும்ப ஆசீர்வதிக்கப்படணும், திரும்ப அந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு வலிமையுள்ள தேசமாய் மாற வேண்டும். அதுதான் தேவன் அவர்கள் எதிர்பார்த்த முடிவு, ஆண்டவர் அவங்களை குறித்து வச்சிருந்த பிளான், தேவ திட்டம். அது ஆண்டவர் வைத்ததான பிளான், அது தடைபடாது, நிச்சயமாக நடக்கும். அது உங்கள் தீமைக்காக இல்லை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட் என்று பார்க்குறோம். யோசிக்காத, நினைக்காத, யாரும் எதிர்பார்க்காத, உங்கள் மூல அறிவில் விளங்காத ஒரு பெரிய கிரியை நான் நடப்பிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். இதே சத்தியத்தை ஆண்டவர் இப்பொழுது சபைக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், முழு உலகத்தையும் நான் ரட்சிக்க போகிறேன், நான் அதற்கு சபையை பயன்படுத்த போகிறேன், அல்லது தேவ ஞானம் சபை மூலமாய் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட போகிறோம். இன்றைக்கு சபையில் இன்றைக்கு உபத்திரவங்கள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம இந்த பேண்டமிக் நாட்களில் நம்ம இனி எப்படி இருப்போம் அப்படிங்கிறதான நிலையில் குழம்பி போயிருப்போம் என்றால், ஸ்தோத்திரம், இனி தொடர்ந்து இப்படி அடுத்த இந்த வைரஸ் இன்னும் வீரியமாக செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லி வருது, இப்படிப்பட்டதான கட்டத்தில் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், சபையின் எதிர்காலம் எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் நினைத்து குழம்பி கொண்டிருக்கிறதான வேலையில் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான காரியம், யாரும் காணாத, யாரும் நம்ப முடியாத, யாரும் யோசிக்க முடியாத பெரிய கிரியையை நான் செய்து முழு உலகத்திலும் நான் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறேன். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்ற போகிறார். ரோமர் 8:28 வாசிக்கிற, ஏற்கனவே வாசித்தது போல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இந்த பேண்டமிக்கும் இன்னும் வரப்போகிற பலவிதமான கொள்ளை நோய்களும் வரப்போகிற ஆபத்துகளை எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு கர்த்தர் முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். எப்படி இயேசுவுடைய சிலுவை மரணமானது சரித்திரத்தில் அது ஜனங்கள் பரிதாபப்படக்கூடிய ஒரு சிந்தையாக காணப்பட்டாலும், அதன் மூலமாக அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது சபைக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், இவைகள் சபைகளை அழிக்காது ஆண்டவர் இதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பெல்லாம் சபை உபத்திரவப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் சபை நெருக்கப்பட்டதோ, அப்பொழுதெல்லாம் சபை வேகமாக வளர்ந்தது. இந்த உபத்திரவம் தான் ஃபியூயல் மாதிரி, சபை வளர்ச்சிக்கு அந்த ஃபியூவல் மாதிரி, அதை எண்ணெயை ஊற்றுற மாதிரி தீ அக்னி, இந்த எழுப்புதலின் அக்னி பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஸ்தோத்திரம், இந்த பெட்ரோல் ஊற்றுற மாதிரி, அந்த எரிபொருள் மாதிரி உபத்திரவம் என்று சொல்லி பார்க்குறோம். உபத்திரவம் எழுப்புதலை அணைக்க முடியாது, உபத்திரவம் எழுப்புதலை இன்னும் வேகமாய் துரிதமாய் கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்குறோம். அதை நாம் கண்ணார காணப்போகிறோம் இந்த நாட்களில். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கட்டளையிடுவார்கள். எப்படி அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, ஸ்தோத்திரம், யாரும் பார்க்காததை, யாரும் விளங்காத, யாரும் புரிந்து கொள்ளாததை அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே விளங்கி கொண்டு இந்த சுவிசேஷத்தை அவர்கள் முழு உலகத்திற்கும் கொண்டு போனார்களோ, அதை போல இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து
இதுவரை நாம் விளங்கி கொள்ளாத ஒரு ஆவின் ஆழத்துக்குள்ள கர்த்தர் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு போவார. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இன்றைக்கு இந்த தேவ ஞானத்தோட இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த ஒரு 4-5 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த ஆவிக்குரிய ஞானத்தை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும், இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதில் சொன்ன மாதிரி இந்த நாட்களில் ஆண்டவர் வேதத்திலிருந்து யாரும் காணாததை, யாரும் கேட்காத, யாருடைய மனசுலையும் தோன்றாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நமக்காக வைத்திருக்கிற தெய்வ திட்டம். அல்லேலூயா. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு இருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.